வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ இந்த கிளாஸ்லேருந்து நம்ம டைப்புங்கிற கேட்டகரி பார்க்க போகிறோம். அதாவது நான் போன கிளாஸ் எண்டிங்கில் சொல்லியிருந்தேன், இனிமேல் நம்ம டெக்ஸ்ட்டு சம்மந்தமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து 14 எக்ஸசைஸ் இருக்குது, 14 கிளாஸ் இருக்குது. பட் இது எல்லாமே சொல்ல போகிறோன்னாங்கிறது நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ ஏன்னா சிலது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம், சிலது இம்பார்ட்டண்ட்டாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ நான் பார்த்த வரைக்கும் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் நாம் ஃபஸ்ட்டு கேரக்டர் ஃபார்மேட்டிங்கிற பேசிக் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அந்த கேரக்டர் ஃபார்மேட்டிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது தான், ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயந்தான். டெக்ஸ்ட்லாம் எப்படி டைப் பண்ணுறோங்கிற பேசிக் கிளாஸ் தான் இது. ஏன்னா வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட்டுன்னு ஆரம்பிக்கும் போது அதோட அடித்தளமான பேசிக்ஸையும் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இந்த டீன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே மவுஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு டைப் டூல்னு காட்டும், அதோடய ஷார்ட்கட் டி, டைப் டூல். ஸோ இந்த டைப்புங்கிற நேம் தான் இது எல்லாத்தையுமே குறிக்குது. ஸோ அந்த டைப்புக்குள்ளார எவ்வளோ இருக்குதுங்கிறத தான் நம்ம எல்லா கிளாஸ்லையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு டைப் டூல் இருக்குது, அப்புறம் ஏரியா டைப் டூல், டைப் ஆன் ஏ பேத் டூல், வெர்டிக்கல் டைப் டூல், வெர்டிக்கல் ஏரியா டைப் டூல், அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் இருக்குது. பட் இது மட்டுமே தான் அப்படின்னு சொல்ல முடியாது, இது இதில் இருக்கிற டூல் மட்டும்தான் சொல்ல முடியாது. இதில் என்னென்ன காம்பினேஷன் இருக்குங்கிறது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே இருக்கிற ஃபஸ்ட்டு டைப் டூல், வெறும் சின்னதாக நம்ம டைப் பண்ணுற டூலை பற்றி பார்க்குறது தான் இந்த கிளாஸு. இதில் என்னென்ன இருக்குங்கிறத எல்லாம் பார்க்கலாம். ஸோ கேரக்டர் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிற இந்த கிளாஸில் இந்த இதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இதை வந்துட்டு நீங்கள் ஒரு கிளிக் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆகுது, லோரம் இப்சம் அப்படின்னா. அது வந்துட்டு ஒரு காப்பிரைட் ஆகாத ஒரு ஃபாண்ட்டு. இதை நீங்கள் வந்துட்டு நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, இந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணும் போது பார்த்துருப்பீங்க, லோரம் இப்சம் லோரம் இப்சம்னு இருக்கும். அது வந்து ஜஸ்ட் அது ஒரு ஏதோ ஒரு இன்னொரு லாங்குவேஜ் நேமு. ஸோ இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம், இது வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் டைப் பண்ணலாம், உங்களுக்கு டைப் ஆகும், அது போயிட்டு இது டைப் ஆகும். ஸோ ஒரு கிளிக் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு லைனுக்கான டைப் பண்ணுற இது வந்துடும். அதுக்கப்புறம் இதை வந்துட்டு நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ டைப் பண்ணுங்கள். நான் இப்போ வணக்கம் நண்பான்னு டைப் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இதை வந்துட்டு எப்படிப்பா இதை டைப்பிங் இருக்குது, நான் அடுத்ததுக்கு எப்படி போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வேறு எங்கே கிளிக் பண்ணாலும் அதுக்குள்ளாரே தான் கிளிக் ஆகும், அதுக்குள்ளாரே தான் கிளிக் ஆகும். உங்களோட கீபோர்டில் என்டர் பட்டன் அழுத்துனீங்கனாலும் அடுத்த லைன் தான் வரும், இல்லை நம்பர் போர்டுக்கிட்ட இருக்கிற என்ட்ரு அழுத்துனீங்கனாலும் உங்களுக்கு அடுத்த லைன் தான் வரும். ஃபோட்டோஷாப்பில் இது அப்ளை ஆகும், பட் இதில் அடுத்த லைன் வருது. அப்போ இது எப்படி வந்து முடிக்கிறது, இதோட எனக்கு போதும், இது எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னா, உங்களோட கீபோர்டில் எஸ்கேப்னு ஒரு பட்டன் இருக்குது லெஃப்ட் சைடு டாப்பில், அதை அழுத்துனீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு டைப் ஆனது அப்படியே நின்றுரும். இதே நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் எஸ்கேப் அழுத்துனீங்கன்னா இது ஃபுல்லாகவே போயிடும், அது வந்து எஸ்கேப்னால் வெளியே வருது, அப்ளை ஆகிறதுக்கு முன்னாடி வெளியே வருது. பட் இதில் எப்படி கொடுத்துருக்காங்க இல்லஸ்ட்ரேட்டர்னால், நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள், உங்களோட கீபோர்டில் எஸ்கேப் அழுத்துங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். இதுதான் வந்துட்டு இல்லஸ்ட்ரேட்டரில் எப்படி ஒரு டெக்ஸ்ட்டை அப்ளை பண்ணுறதுங்கிறத ஃபார்மேட்டு கொடுத்துருக்காங்க, இது பேசிக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு கிளிக் பண்ணி பண்ணும்போது நம்மளுக்கு செப்பரேட் செப்பரேட்டாக வேர்டு கிடைக்குது. இதே எனக்கு பேரா மாதிரி வேணும்னா அதுவும் ரொம்ப சிம்பிள் தான், அதே டெக்ஸ்ட்டு தான். பட் நம்ம கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ஒரே வேர்ட் ஆயிரும், அப்படி பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னா கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று தான், இருந்தாலும் நான் அந்த ஃபஸ்ட் கிளாஸில் பேசிக் சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணி இழுக்கும் போது உங்களுக்கு பாக்ஸ் வரும். இப்போ நான் கையை ரிலீஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி வரும், இப்சம் லோரம் இப்சம் டோலர் சேட் அமேட் கான்டாக்டிவ், இதெல்லாம் அடுத்த வேறு லாங்குவேஜ் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இதே நான் வந்துட்டு சைஸு சின்னது பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா வரும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணும் போது உங்களுக்கு இந்த மாதிரி உள்ளார எம்டி ஸ்பேஸாக இல்லாமல் டெக்ஸ்ட்டு ஃபில் பண்ணி காட்டும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைப் பண்ணிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அது அந்த பாக்ஸுக்குள்ளாரே கட் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் டைப் பண்ணிட்டே போகலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு ட்ராக் பண்ணால் என்ன வருதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இதை எஸ்கேப் பழுத்தி தான் பண்ணணுமா வேறு எதுவும் இல்லையான்னு கேட்டால், இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்குல்ல செலெக்ஷன் டூல், அதை கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இது அப்ளை ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை நவுத்தி வச்சுக்கலாம் வந்துட்டு. ஒருவேளை நீங்கள் திரும்ப எடிட் பண்ணணுன்னா டபுள் கிளிக் பண்ணுங்கள், டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்துடுவீங்க, எடிட் பண்ணலாம்.
மறுபடியும் இதை கிளிக் பண்ணால் அப்ளை ஆயிரும். அதே மாதிரி இதையும் எடிட் பண்ணால் டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணலாம். மறுபடியும் இதை செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா எஸ்கேப் அழுத்தி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான், இது வந்து ஒரு ஒரு லைனாக டைப் பண்ணுறது, இது வந்துட்டு கிளிக் அண்ட் ட்ராக் மூலமாக பேரா டைப் பண்ணுறது, இது ரெண்டும் பேசிக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு இதோட லேயர்ஸ் நான் காட்டுறேன். ரைட் சைடில் லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தனித்தனியாக இருக்குது பாருங்கள். இதை நான் கிளிக் பண்ணு வச்சுக்கோங்களேன், செலெக்ஷன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், கேரக்டர் ஃபார்மட்டிங்கிறது ஒரு டெக்ஸ்ட்டு, அடுத்து இங்கே வணக்கம்னு லைட்டாக எழுதியிருக்கு. இதை கொஞ்சம் பெருசு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வணக்கம் நண்பாங்கிறது ஒரு டெக்ஸ்ட்டு, இதை கிளிக் பண்ணால் இது செலக்ட் ஆகும். அடுத்தது யூடியூப்புங்கிறது டெக்ஸ்ட்டு, இது செலக்ட் ஆகுது. ஸோ இந்த லோரம்ங்கிறது ஒரு பேரா, அதுவும் செலக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி செலக்ட் ஆகுது, நம்மளுக்கு எது எது என்ன டெக்ஸ்ட்டுங்கிறது இங்கே காட்டுது. ஆக்சுவலாக இது எப்படின்னா, நம்ம வந்துட்டு இப்போ சப்போஸ் நான் இதை வந்துட்டு இதை கட் பண்ணி நண்பா வணக்கம்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள் அப்பயும் இங்கே மாறுது, மாறிடுச்சா. ஸோ இதுதான் நம்மளுடைய டெக்ஸ்ட்டில் ஃபஸ்ட் லைன் என்னவோ அதுதான் நம்மளுக்கு காட்டும். இப்போ யூடியூப்பில் அடுத்த லைன் வந்துட்டு நான் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள் அடுத்த லைனோட இது கண்டினியூவாக காட்டுது. ஸோ இதுதான், ஸோ இதில் என்ன ஸ்டார்ட் ஆகுதோ, ஃபஸ்ட்டு லெட்டர் என்ன ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் இந்த லேயரோட நேமாக சேஞ்ச் ஆகும். லேயரோட நேமாக அங்கே வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டுருக்கும். ஸோ நண்பா வணக்கம்னு இருக்குது, நான் திரும்ப வணக்கம் நண்பான்னு மாத்துறேன். ஓகே, வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு வணக்கம் நண்பான்னு இருக்கக்கூடாது, இங்கே இருக்கட்டும். பட் ஆனால் எனக்கு இங்கே வேணாமே, எனக்கு இந்த இடத்துல வணக்கம் நண்பான்னு வேணாமே, வேறு ஏதாவது நேம் இருக்கட்டுமே இருக்கட்டுமே அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இங்கே நேம் சேஞ்ச் ஆகுது, இங்கே பண்ணால் தான் இங்கே ஆகுது, அப்போ இதை மாற்ற முடியாதான்னா மாற்றலாம், தாராளமாக மாற்றலாம். இந்த இடத்துல நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எடிட் வந்துடும். வெறும் நண்பான்னு வச்சிங்கன்னா இங்கே வணக்கம் நண்பா தான் இருக்கும், ஆனால் இதோட இது லேயர் நேம் வந்துட்டு நண்பான்னு மட்டும் இருக்கும். ஸோ நான் இப்போ வந்துட்டு கண்ட்ரோல் இசட் கொடுத்து அப்படியே நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற நேமை நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே, இப்போ லேயர் விடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேசிக்ஸ் வந்துட்டு மேலேயே இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் வணக்கம் நண்பாங்கிறத செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த செலக்ட் பண்ணதும் மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா, கேரக்டருக்கு பக்கத்தில் ஃபஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா மைராய்ட் ப்ரோ அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ஆரோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபாண்ட்டும் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே மாறுது பாருங்கள், நான் மாற்ற அங்கே வந்து பின்னாடி மாறிட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபாண்ட்டு, இது உங்களுக்கு தெரிஞ்சது ஒன்று தான், தெரிஞ்ச ஒன்று தான், பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைஸு, அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெகுலராக இல்லை வந்துட்டு இன்னொன்று இருக்கும் பிளாக்கான்ட்டு, அது வந்து நம்ம ஒரு சில டெக்ஸ்ட்டுக்கு இருக்கும். இப்போ இந்த கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது பாருங்கள் நிறையா, இந்த ஃபாண்ட்டுக்கு இல்லை, பட் என்னுடைய டிஃபால்ட்டு ஃபாண்ட்டான மைராய் ப்ரோக்கு வந்து ரெகுலரில் கிளிக் பண்ணும் போது ரெகுலரில் போல்டு இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு போல்டு இட்டாலிக், போல்டோட இட்டாலிக் இருக்குது, அதுக்கப்புறம் வெறும் இட்டாலிக் மட்டும் இருக்குது. இட்டாலிக்னால் கொஞ்சம் வளைஞ்சிருக்கும், செமி போல்டுனால் ஓரளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்கும், போல்டுனால் ரொம்ப மொத்தமாக இருக்கும். செமி போல்டுலேயே இட்டாலிக் இருக்குது, போல்டுலேயே இட்டாலிக் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். நான் இப்போ ரெகுலரே வச்சுக்கிறேன், இல்லைனா இது டாபிக் தானே அதனால் நான் போல்டு வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு டிஃப்ரென்ஷியேட்டுக்கு போல்டு கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கு தான் யூஸ் ஆகுது. இது வந்துட்டு மைராய்ட் ப்ரோவுக்கு வந்து இதெல்லாம் இருக்குது இதெல்லாம், பட் இந்த டெக்ஸ்ட்டுக்கு இதில் ஓசிஆர்ஏ எக்ஸ்டெண்டட் இது ஏதாச்சும் நான் டவுன்லோட் பண்ணியிருப்பேன், இல்லை டிஃபால்ட்டாக இருக்கும். இதில் ரெகுலர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட செலெக்ஷன் பண்ணுற ஃபாண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இப்போ எம்வி போலின்னு இருக்கா, எம்வி போலிக்கு ரெகுலர் தான் இருக்குது. இப்போ வந்துட்டு இந்த ஃபாண்ட்டுக்கு பார்த்தோம்னா ரெண்டு இருக்குது, டஹோமாங்கிற இதுக்கு வந்து போல்டு இருக்குது, ரெகுலர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஃபாண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெகுலர்ஸும் இருக்கும், போல்ட்ஸ் இருக்கும், அப்புறம் செமி போல்ட்ஸ் இருக்கும், சில விஷயங்கள் இருக்கும். ஸோ இது வந்து கேட்டகரி மாதிரி, இது வந்து சப் கேட்டகரி மாதிரி. ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா சைஸு. ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணி இப்படி நவுத்தும் போது உங்களுக்கு பெரிய சைஸ் கிடைக்கும், 12, 11 அப்படி கம்மி பண்ணால் கம்மியாகிட்டே போகும். எவ்வளோக்கு கம்மியாகுனா 0.1 வரையும் கம்மியாகுது, கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு. எவ்வளோ பெருசாகுனா அது வந்துட்டு போகும், வந்துட்டு 72 வரைக்கும் போகும். எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா,
ஓகே, 9 இருக்கட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு நம்ம அங்கே கிளிக் பண்ணி தான் நம்ம அங்கே நகர்த்த முடியுமா? அப்பா இதுக்கு வெறும் இதுக்கு வேறு எதுவும் ஷார்ட்கட் இல்லையா? இந்த வணக்கம் நண்பாவை நான் செலக்ட் பண்ணி இந்த ஆரோவை கிளிக் பண்ணி தான் பண்ணணுமா? ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷார்ட்கட் இருக்குது. உங்களுடைய கீபோர்டில் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு அப்புறம் உங்களுடைய கமா பண்ணால் சின்னதாகவும், ஃபுல் ஸ்டாப் அழுத்துனீங்கன்னா பெருசாகவும். கமா ஒன்று, அதாவது கண்ட்ரோலும் ஷிஃப்டையும் அமுக்கி பிடிச்சிட்டு கமா அமுக்குனிங்கன்னா ஒன்று ஒன்றா சின்னதாகவும், மேலே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் கம்மியாகவும், அதாவது ரெண்டு ரெண்டு பாயிண்ட்டாக ஏறுது பாருங்கள். இப்போ நான் ஃபுல் ஸ்டாப் அமுக்குறேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஃபுல் ஸ்டாப் பெருசாகிட்டே போகுது பார்த்தீங்களா. அதுதான் மேட்ரு, இதுதான் ஷார்ட்கட்டு. மேபி இதை ஃபோட்டோஷாப்பில் கூட ஒர்க் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது மட்டும்தான் அப்படின்னு கிடையாது, நான் வேணால் அந்த ஷார்ட்கட்டை நான் இங்கே எழுதி வைக்கவா? கமாவா இல்லை ஃபுல் ஸ்டாப்பா, இது ரெண்டு தான். ஓகேங்களா, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று. இது வந்து லெஸ் பண்ணும், இது வந்துட்டு பெருசு பண்ணும், அவ்வளோதான். இந்த இடத்துல வச்சிடறேன், கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் கமாவா ஃபுல் ஸ்டாப்பாங்கிறது தான் சைஸை வந்துட்டு சின்னது பண்ணுமா இல்லை பெருசு பண்ணணுமாங்கிற ஷார்ட்கட்டு. ஸோ இது மட்டும் இல்லை, இந்த ஆரோ இருக்குது பார்த்தீங்களா, இதை பிடிச்சி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இழுக்கலாம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி சைடில் இழுக்கலாம், ஸோ மேலே இழுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். இதே நீங்கள் கண்ட்ரோல் இதே நீங்கள் ஷிஃப்ட் அமைக்கி பிடிச்சிட்டு இழுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான சைஸில் பெருசாகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதாகும். ஸோ ஆனால் இங்கே பர்டிகுலராக ஸோ 14 13 அப்படி கிடைக்காமல் உங்களுக்கு பாயிண்ட்லேயும் கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணி இழுக்கும் போது பாயிண்ட்டில் வரும். ஸோ உங்களுக்கு பாயிண்ட்டில் வரக்கூடாதுன்னா ஜஸ்ட் இந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியான வேல்யூஸ் கிடச்சிரும், அவ்வளோதான். நான் இப்போ இதை வந்துட்டு டைப் கூட பண்ணிக்கலாம், 9 டைப் பண்ணி என்டர் அடிச்சுன்னா எனக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சைஸில் எப்படிலாம் பண்ணலாங்கிற வேரியேஷனை பார்த்தாச்சு. இங்கே கிளிக் பண்ணுறது, அப்புறம் இந்த ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணுறது, அப்புறம் இந்த ஆரோவை பிடிச்சி இழுக்கிறது, இந்த மூணு கேட்டகரி, இந்த மூணு டைப்ஸை வந்து பார்த்தோம் சைஸ் சேஞ்ச் பண்ணுறதுல. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டானது என்னென்னா பேனல், இந்த கேரக்டர்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்துட்டு பேசிக் மட்டும் தான் கொடுப்பாங்க, நம்ம ஆல்ரெடி ஒரு கிளாஸில் பார்த்தோம், ஒரு சில ஆப்ஷன் மட்டும் தான் மேலே கொடுப்பாங்க. அதோட ஃபுல் பேனலை நம்ம பார்த்து நோட் பண்ணணும், எடிட் பண்ணணும்னா அந்த பேனலில் கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம கேரக்டர் தான் பார்த்துட்ருக்கோம், கேரக்டர் ஃபார்மேட்டிங். ஸோ அந்த பேனல் இங்கே இருக்குது, இந்த கேரக்டருங்கிறத. ஸோ இந்த இடத்துல கேரக்டர்னு இருக்குதுல, இதை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு பேனல் கிடைத்துவிடும். இந்த பேனல் தான் உங்களுடைய கேரக்டர் பேனல். இப்போது நான் இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், ஷோ டச் டைப்பு, அது வந்துட்டு நம்மளுக்கு பென் இருக்குன்னு, டச் பென் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த டச் பென்னான சில டூல்ஸ் வரும், இந்த டச் பண்ணி ப்ளே இது பண்ணுறது, எடிட் பண்ணுறது. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அது தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன், ஏனென்றால் நம்மளுக்கு அது இல்லை பேனா. ஸோ அதை நான் எடுத்துடுறேன். அப்படி இல்லை இது வந்து இங்கே தான் ஸ்டிக் ஆகிருக்கு, இதை நான் வேறு இடத்துல வச்சுக்கணும் அப்படின்னா இதை ஆஃப் பண்ணிடுங்க. விண்டோவில் போயிட்டு விண்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதில் டைப்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த டைப்பில் கேரக்டருங்கிறது கண்ட்ரோல் டி அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்துடும், பேசிக்ஸ் டூல்ஸ் எல்லாம் வந்துடும். இந்த மூணு புள்ளி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷோ டச் டைப் டூல்னு இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா டச் பண்ணுற சில இது வரும். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை என்பதால் அதை நாம் கொடுத்துடலாம், ஆஃப் பண்ணிடலாம். ஷோ ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சில ஆப்ஷன்ஸ் வரும், ஸோ அதை கொடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க, ஹைட் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஓகே, ஷோ ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்லாம் வரும். இப்போ வந்துட்டு இதில் பாருங்களேன், ஸோ இந்த மைராய்டு ப்ரோன்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்கா, அடுத்தது போல்டா, இங்கே இருக்கா போல்டு, அடுத்தது 9.98 டெக்ஸ்ட்டோட சைஸாக இது இருக்குது. ஸோ ஆனால் டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் கேப்பு, டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் இந்த சைடில் கேப்பு, பெருசாக்குறது சின்னதாக்குறது, அப்புறம் அப் சைடு அண்ட் டவுன் சைடு, ரொட்டேட்டு, கேப்ஸு, ஸ்மாலு, ஸ்கொயரு, பேஸு, அண்டர்லைனு, ஸ்ட்ரைட் அவுட், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம உள்ளே இந்த மாதிரி விண்டோஸில் போயிட்டு டைப்பில் போயிட்டு கேரக்டர் பேனலை கொண்டு வந்தால் தான் நம்மளுக்கு எல்லா ஆப்ஷனும் நம்மளுக்கு தெரிய வரும். எல்லா ஆப்ஷனும் இப்போ வந்துட்டு வந்துருச்சு, எல்லா ஆப்ஷனும். இப்போ நான் இந்த பேராவை நான் செலக்ட் பண்ணுறேன், செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணலாமா, ஏரியல் இருக்கா, ஏரியல் கிளிக் பண்ணிட்டேன். ஏரியல் ரொம்ப ஃபேமஸ் ஆனது தான், அதில் எல்லாமே சப் கேட்டகரி இருக்கும். சப் கேட்டகரி இந்த மாதிரி இட்டாலிக்கு, அப்புறம் போல்டு,
எல்லாமே கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு ரெகுலர் மட்டும் நான் இப்போதைக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. இப்போ சைஸை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, பெரிய சைஸ் ஆக்கிறது, சின்ன சைஸ் ஆக்கிறது, அதோடய ஷார்ட்கட் எல்லாம் சொல்லிட்டேன். சைஸ் சின்னதாக்குறது பெருசாக்கிறதுலாம் பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ கீழேயும் ஒரு ஏ, நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி ஆரோ போட்டிருக்கு. அப்படின்னா என்னென்னா மேலே கீழே, அதாவது ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைனுக்கு ரெண்டு லைனுக்கும் உங்களுக்கு கேப் உண்டாக்குறது, சரிங்களா. இப்போ நான் இந்த பேராவை நான் கொஞ்சம் சின்னது பண்ணுறேன், ஏன்னா உங்களுக்கு குழப்பாமல் இருக்கணுங்கிறதுக்காக. ஓகே, ஸோ இந்த மூணு லைன் இருக்குல்ல, இந்த மூணு லைன்ஸ் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. இதில் வேணா வேறு ஏதாவது இதில் வேணா டைப் பண்ணிக்கலாம், வணக்கம். ஸோ நான் வேறு லைன் நான் டைப் பண்ணி வச்சுக்கிட்டேன், வணக்கம் நண்பா யூடியூப் சேனல் ஷேர் டு லேர்ன் லேர்ன் டு ஷேர்னு ஷேர்ன்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு இப்போ நம்ம எப்படி இந்த ஃபார்மேட்டிங்கை வச்சு பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ சைஸ் பார்த்தாச்சு. இப்போது ரெண்டாவது வந்துட்டு இந்த ரெண்டாவது ஆப்ஷன் வந்துட்டு மேலே இருக்கிற லைனு கீழே இருக்கிற லைனு. இப்போ வணக்கம் நண்பா யூடியூப் சேனல்னு இருக்கா, இதை நான் பெருசு பண்ணிக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் இதுக்கு ரெண்டுத்துக்கும் இந்த மூணு லைனுக்கும் நடுவில் கேப் உண்டாக்கலாம். இப்போ பாருங்கள், இது அழுத்தும் போது இன்க்ரீஸ் பண்ணும்போது கம்மியாகிட்டே போகும். இங்கே நான் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு சென்டரில் நான் மவுஸ் ரோல் பண்ணால் கூட எனக்கு ஆகும். இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஈஸியாக இருக்கும். இது கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மவுஸ் ரோல் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கேப் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஆட்டோவில் இருக்குது, ஆட்டோ ஆப்டிக்கல். ஸோ இது வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சைடில் இது பண்ணுறது தான். இது வந்துட்டு இந்த ஆப்ஷன் வச்சு நீங்கள் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நடுவில் வந்துட்டு உங்களுக்கு கேப் கிடைக்கும், ரெண்டு எழுத்துக்கு நடுவில். இப்போ நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஜீரோவில் இருந்துச்சா, அதே வச்சுக்கிறேன். ஜீரோலையே வணக்கம்ங்கிறத மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். எனக்கு வந்துட்டு வணக்கம்ங்கிறது மட்டும் எனக்கு வந்து நடுவில் கேப் கொடுக்கும், எழுத்துக்கு நடுவில் கேப் கொடுக்கும். 100 கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, வணக்கம்ங்கிறது மட்டும் நடுவில் எனக்கு கேப் கொடுத்துருக்குது. ஸோ நடுவில் கேப் கொடுத்துருச்சு. இங்கே ஏன் இப்போ டெக்ஸ்ட்டு வரமாட்டேங்குது, இப்போ ஏன் வரமாட்டேங்குதுன்னா இது ஃபுல்லாக செலெக்ஷனில் இருக்குது, ஆனால் நான் இதில் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை செலக்ட் பண்ணால் மட்டும்தான் திரும்ப எனக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்கும். இதே நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் 100 கொடுத்துருந்தேன்னா எல்லாமே கேப் வந்திருக்கும். பெருசு பண்ணிக்கலாம் லைட்டாக. ஸோ எல்லாமே கேப் வந்துருச்சு, அதனால நான் திரும்ப வேறு எங்கேயாவது போயிட்டு செலக்ட் பண்ணால் கூட எனக்கு 100 காட்டும். பர்டிகுலராக உள்ளே வந்துட்டு வேறு வேல்யூ நான் கொடுத்துருக்கேன், இந்த செகண்ட் லைனுக்கு மட்டும் 50 கொடுத்துருக்குன்னா நான் திரும்ப ஃபுல்லாக செலக்ட் பண்ணும்போது எனக்கு காட்டாது. ஸோ ஏன்னா ஃபஸ்ட் லைன் 100, செகண்ட் லைன் 50, அடுத்த லைன் 100ங்கிறதுனால எனக்கு இங்கே காமனாக எந்த நம்பரும் காட்டாது. ஸோ அது ஒன்று. அடுத்தது வந்துட்டு மேலே கீழே இப்போ சைடில் வந்துட்டு கேப் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஒரு ஒரு எழுத்துக்கும் நம்ம கேப் கொடுத்தாச்சு. இப்போ ஒரு ஒரு எழுத்தையும் நம்ம பெருசாக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு இங்கே 0 கொடுத்துட்றேன், வணக்கம் மட்டும் நான் வந்துட்டு இந்த இடத்துல 100 கொடுத்துட்றேன் பெருசாக இருக்கிறதுக்கு, டிஃப்ரென்ஷியேட்டுக்காக. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நண்பா, அடுத்தது பார்த்தீங்கன்னா நண்பாங்கிறத டெக்ஸ்ட்டு ஹைட்டு வந்து இது பண்ண போகிறேன், சேஞ்ச் பண்ண போகிறேன். ஒரு 200 கொடுக்குறேன், எவ்வளோ பெருசாகிடுச்சு பார்த்தீங்களா. இல்லைன்னா 150 இல்லைன்னா கொடுக்கலாம். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பா மட்டும் பெருசாக மேலே கீழே இழுத்துக்கிச்சு. அப்போது இங்கே காட்டில் பார்த்தீங்களா, ஏன்னா இது ஒன்று வேறு இது. ஸோ நான் திரும்ப நண்பா மட்டும் செலக்ட் பண்ணால் தான் எனக்கு அந்த வேல்யூஸ் காட்டும். ஸோ அடுத்தது இப்போ நான் யூடியூபுங்கிறத வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டை நான் சைஸை பெருசு பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு 200 கொடுக்குறேன்னா எனக்கு இந்த மாதிரி யூடியூப் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், இதெல்லாம் இருந்தாலும் நான் வந்துட்டு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை, சொல்கிறேன்ஸ். சரி ஓகே, இப்போ நான் சேனலுக்கு பக்கத்தால் ஒரு ஏதாவது ஒரு எழுத்தோ இல்லை ஏதாவது ஒரு எழுத்து ஏன்னு போடுறேன், இல்லை வந்துட்டு ஒன்னுன்னு போடுறேன். ஆனால் இந்த ஒன்னுங்கிறது எனக்கு நேராக வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ் கொஞ்சம் மேலே இருக்கணும் ஸ்கொயர் மாதிரி, இல்லைன்னா கொஞ்சம் கீழே இருக்கணும்னா நான் இந்த இதை யூஸ் பண்ணலாம். அதாவது இது என்னன்னா இந்த சேனலுங்கிறதே கொஞ்சம் சின்னது பண்ணி கீழே கொண்டு வரணுன்னா நான் வந்து சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு பேஸில் போடணுன்னா டவுன் ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கீழே வந்துடும். ஸோ இப்போ எப்படி இருக்குதுன்னா இந்த யூடியூப் சேனலுங்கிறது சேனல் கீழே வந்துருக்குது, சரிங்களா. இதே சேனல் மேலே வரணும் அப்படின்னா இதே சேனல் மேலே வரணுன்னா ஸ்கொயர் மாதிரி நீங்கள் போடலாம். ஸ்கொயர்ஷ் எப்படி இது இன்னும் கூட சின்னது பண்ணி வச்சுக்கலாம். ஸோ யூடியூப் ஸ்கொயர் சேனல்,
புடி யூடியூப் ஸ்கொயரில் வந்துட்டு சேனலை போட்டிருக்கோம் மேலே, அதுதான் இந்த மேலே கீழே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷேர் டு லேர்ன், லேர்ன் டு ஷேரில் டூவை மட்டும் நான் இப்போ ரொட்டேட் பண்ண போகிறேன். அதுதான் இந்த ரொட்டேட் டூல். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கோ, ரொட்டேட் ஆகுது. ஆனால் இது ரெண்டுமே சேர்ந்து ரொட்டேட் ஆகலை, ஏன்னா இது ஸோ இது ஒரு ஒரு எழுத்துக்கு தான் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டீன்னு இருக்குது. ஸோ அப்போ ஒரு ஒரு எழுத்தையும் நம்ம ரொட்டேட்ஸ் பண்ணுறோம். ரொட்டேட்ஸ் அப்படின்னா நான் ஜீரோவே வச்சுக்கிறேன். எனக்கு வந்துட்டு இதில் ஒரு எழுத்து மட்டும் இது பண்ணணும், டீ மட்டும். ஃபுட்பால் ஆடுது இப்போ அந்த டீ, ஃபுட்பால் ஃபுட்பால். இந்த டீயை இப்படி ரொட்டேட் பண்ணுறேன் டவுன் ஏரோவில். ஸோ இந்த டீ இப்படி ரொட்டேட் ஆகுது, ஃபுட்டு பாலு, ஃபுட்டு பாலு. ஓகே, இது வந்துட்டு 32 வச்சுருக்கேன். அப்படின்னா இதையும் அப்படின்னா இது வந்து -32. ஓகே, இப்போ ஈக்குவலாக இருக்கும். இது இந்த பக்கம் ஃபுட்பால், இது இந்த பக்கம் ஃபுட்பால். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டேஷன் பார்த்தாச்சு. இப்போ நான் வந்துட்டு கேப்ஸு இது மேலே மவுஸ் வச்சா ஆல் கேப்ஸ்னுக்குது. நம்ம செலக்ட் பண்ணதெல்லாம் கேப்ஸாக மாற்றும். வணக்கமாக கேப்ஸாக மாற்று, பண்ணிருச்சுப்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக மாறுறதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸ்மால் கேப்ஸ் ஆக்சுவலாக இதுவும் கேப்ஸ் தான், ஆனால் ஸ்மால் சைஸில் வரும். சின்ன சைஸில் கேப்ஸு, இது பெரிய சைஸில் கேப்ஸு. கேப்ஸு இப்போ நீங்கள் ஸ்கொயர் இங்கே பண்ணிங்கல்ல மேலே இந்த மாதிரி சேனல் வருது. ஸோ அது டீஃபால்ட்டாக, ஸோ அது டீஃபால்ட்டாக ஒன்று இருக்குது. இப்போ இந்த ஈயை மட்டும் நான் ஸ்கொயர் பண்ணுறேன்னா இதை கிளிக் பண்ணும் போது ஸ்கொயர்னு போயிடும், ஸ்கொயர் மாதிரி மேலே போயிடும். ஷோ ஸ்கொயர். இதே நீங்கள் ஷேருக்கு பக்கத்தில் இந்த மாதிரி டூ போட்டு இதை செலக்ட் பண்ணி இதை அழுத்துனீங்கன்னா ஸ்கொயர் ஆயிரும், ஷேர் டூ. எப்பூடி எப்பூடி. இதே நீங்கள் பேஸில் வரணுன்னா அதே டூவை செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ் அழுத்துனீங்கன்னா பேஸ் வந்துடும். ஸோ இதுலேயும் நாலு டைப்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த சைஸுக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கொயர் இல்லைனா பேஸ் கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ அடுத்தது லேர்ன்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லைன் அப்படிங்கிறனால இதை நாம் அண்டர்லைன் பண்ண போகிறோம். இதுதான் அண்டர்லைன். அண்டர்லைன் பண்ணியாச்சு, அண்டர்லைன் பண்ணியாச்சு. ஷேர் பண்ண மாட்டோம்பா அப்படின்னு நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக அந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணுங்கிறனால ஸ்ட்ரைக் அவுட் பண்ணக்கூடாது, இல்லைனா பண்ணிக்கோங்கோ அப்படிங்கிறது தான் இந்த ஸ்ட்ரைக் அவுட். ஸ்ட்ரைக் அவுட் இது வந்து லாங்குவேஜ் செலெக்ஷன் பண்ணுறது. ஸோ இதில் வந்துட்டு தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். தமிழ் லாங்குவேஜ் வருதான்னு பார்ப்போமா, வரலை. அதுக்கெலாம் நிறையா இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் அது வேறு வேணா சொல்லுங்கள், வேறு கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, இப்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு இதில் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணியாச்சு, எக்ஸ்பிளைனும் பண்ணியாச்சு. ஸோ இந்த மூணு லைனை வச்சு நான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிற பேசிக்ஸ் நான் உங்களுக்கு முடிச்சிட்டேன். மேபி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சதாக இருக்கலாம், பட் என்ன பண்ணுறது, நான் வந்துட்டு டைப்பில் எல்லாமே நான் சொல்லி ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸில் எப்பவுமே பேசிக் தான் இருக்கும், அதனால் வருத்தப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் அட்வான்ஸாக இருக்கும். 3D கூட பார்க்க போகிறோம், 3Ds எல்லாமே பார்க்க போகிறோம். ஃபாண்ட்டில் நீங்கள் அனைத்து விதமான டெக்ஸ்ட்டு ஃபார்மேட்டிங், கேரக்டர் ஃபார்மேட்டிங் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த க்ரீனை நம்ம முடிச்சாச்சுங்கிறனால இதை வந்துட்டு கலரை மாற்றிடலாம். எப்படி மார்க் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது பேராகிராஃப் ஃபார்மேட்டிங் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸில். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.